அப்போவை கவுண்டம்பாளையம் ஜவஹர் நகரை சேர்ந்தவர்தான். 65 வயதாகும் கணேசன். இவர் தனியார் நிறுவனத்தில் வேலை செய்து தற்போது ஓய்வு பெற்று வீட்டில் இருக்காரு. இவங்களுடைய மனைவிதான் விமலா. இவங்களுக்கு வயது 55. இந்த தம்பதிகளுடைய ஒரே மகள் தான் தியா காயத்ரி. இவங்களுக்கு வயது 25. தற்போது இவங்க ஐடி நிறுவனத்தில் ஊழியராக வேலை செஞ்சுட்டு வந்திருக்காங்க. அதே போல கோவை வடவழியை சேர்ந்தவர் தான் சிவகுமார், வயது 59. இவருடைய மனைவிதான் லதா, வயது 55. இந்த தம்பதியுடைய மகன் தான் தீஜித், இவருடைய வயது 29. இவர் பெங்களூரில் இருக்கக்கூடிய ஒரு ஐடி நிறுவனத்தில் ஊழியராக வேலை செஞ்சுட்டு வந்திருக்காங்க. இந்த நிலையில் தான் தீஜித் மற்றும் தியா காயத்ரிக்கு திருமணம் செய்து வைக்க அவருடைய பெற்றோர் வந்து முடிவு செஞ்சுருக்காங்க. பெற்றோருடைய ஆசீர்வாதத்துடன் கடந்த ஆண்டு செப்டம்பரில் திருமணம் நடந்திருக்கு. திருமணமான பிறகு தீஜித் தன்னுடைய மனைவியான இங்கே தியா காயத்ரி அழைச்சிக்கிட்டு பெங்களூரில் போயிட்டு வசிக்க ஆரம்பிச்சிட்டார். அங்கே ஒரு வீடை வந்து வாடகைக்கு எடுத்து வசித்து வந்திருக்காரு. பெங்களூரில் வசித்து வந்த தீஜித் தீஜித்துக்கும் காயத்ரி தம்பதிக்கும் இடையே கருத்து வேறுபாடு ஏற்பட்டிருக்கு. இதனால் கடந்த சில நாட்களுக்கு முன்பு தியா காயத்ரி தன்னுடைய பெற்றோர் வீட்டுக்கு வந்திருக்காங்க. அங்கே வந்த பிறகு அந்த தன்னுடைய தாய் தந்தைகிட்ட ஒரு உண்மையை சொல்லியிருக்காங்க. அதாவது, என்னுடைய கணவருக்கு வந்து இல்லறத்தில் நாட்டம் இல்லை, ஆனாலும் என்னுடைய அவளுடன் சேர்ந்து வாழுமாறு என்னுடைய மாமனாரும் மாமியாரும் என்னை வற்புறுத்துறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய பெற்றோர்கிட்ட வந்து கதறி எழுதியிருக்காங்க. வயதான காலத்தில் தன்னுடைய மகளுடைய வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி அவங்க ரெண்டு பேருமே மனம் வருந்தி கணேசன் வந்து தன்னுடைய தம்பிக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி என்னுடைய மகளுடைய வாழ்க்கையே பாலாகி போச்சுப்பா, அந்த பையனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்து என்னுடைய மகளுடைய வாழ்க்கையே போயிடுச்சு, இப்போ என்னுடைய வீட்டுக்கே வந்து அழுதுகிட்டு இருக்கா, அவளை பார்க்கும்போதெல்லாம் எனக்கு ரொம்ப மனசெலாம் வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய தம்பிக்கிட்ட தினமும் சொல்லி புலம்பியிருக்காரு. இதை கேட்டு அவரும் வந்து ஆறுதல் சொல்லிகிட்டே வந்திருக்காரு. ஆனால் சம்பவத்தை என்ன பண்ணியிருக்காங்கன்னா, தன்னுடைய ஒரே மகளோட சேர்ந்து தன்னுடைய வாழ்க்கையை வந்து முடிச்சுக்கலாம் அப்படிங்கிற நிலைக்கு அந்த மூணு பேருமே போயிருக்காங்க. இதனால் வந்து வாழ்க்கையில் வெறுத்து போனதால தவறான முடிவு எடுத்திருக்காங்க. கடைக்கு போயிட்டு ஒரு கேக் வாங்கிட்டு வந்து அந்த கேக்கில் வந்து விஷத்தை தடவி மூன்று பேருமே கடந்த 21ஆம் தேதி சாப்பிட்டு தற்கொலை செஞ்சுருக்காங்க. வழக்கம் போல் அவருடைய கணேசனுடைய தம்பி வந்து அண்ணனுக்கு ஃபோன் பண்ணி பார்த்துருக்காரு. ஆனால் அண்ணன் வந்து ஃபோனை எடுக்கவே இல்லை. கொஞ்ச நாளாகவே அண்ணன் வந்து மனசு சரியில்லாமல் வந்து பேசிக்கிட்டே வந்தார். இப்போ திடீர்னு நம்ம ஃபோன் போட்டாலும் எடுக்க மாட்டேக்காரு அப்படின்னு சொல்லி அவருக்கு சந்தேகம் ஏற்பட்டிருக்கு. இதனால் அண்ணனுடைய வீட்டுக்கு வந்து பார்த்துருக்காங்க. அங்கே வந்து கதவு உள் பக்கமாக போட்டுப்பட்டிருந்துச்சு. அவரும் பலமுறை வந்து கதவு தட்டி பார்த்துருக்காரு, கதவு திறக்கவே இல்லை. இதனால் அக்கம் பக்கத்தினுடைய உதவியை நாடி அந்த கதவை வந்து உடச்சி உள்ளே போய் பார்த்துருக்காங்க. அங்கே வந்து படுக்கை அறையில் மூன்று பேருமே வந்து சடலமாக கிடந்திருக்காங்க. இதை பார்த்து அவர் வந்து கதறி அழுதுருக்காரு. உடனடியாக வந்து காவல்துறைக்கு வந்து தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கு. காவல்துறையினரும் உடனே சம்பவ இடத்துக்கு வந்து மூணு பேருடைய உடலையும் கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த அறையில் வந்து பரிசோதனை செய்யும்போது தான் தற்கொலைக்கு முன்பாக தியா காயத்ரி வந்து தான் கைப்படை எழுதிய ஒரு கடிதத்தையும் கோவை தனிப்படை போலீஸார் வந்து கைப்பற்றிருக்காங்க. அதில் என்ன எழுதியிருக்காங்கன்னா, தங்களுடைய சாவுக்கு காரணமானவர்கள் மீது நீங்கள் கடுமையான நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டோம், அவர்களுக்கு தண்டனை பெற்று கொடுங்கள் அப்படின்னு எழுதியிருக்காங்க. அதுலேயும் குறிப்பாக வந்து தன்னுடைய கணவரின் நடத்தை குறித்தும் தியா காயத்ரி விரிவாக எழுதியிருக்காங்க. அதாவது, அவருடைய கணவர் வந்து ஓரினை சேர்க்கையில் ஈடுபடக்கூடியவராக, அதனால தான் அவருக்கு இந்த மாதிரி பெண்களுடன் உறவுகள் ஏற்படுறதுக்கு அவருக்கு நாட்டம் இல்லாமல் போனதால் தன்னுடன் வந்து அவர் தாம்பத்திய உறவுகளை ஈடுபடவே இல்லை. இருந்த போதிலும் அவருடைய மாமனாரும் மாமியாரும் அவருடைய சேர்ந்து வாழ சொல்லி என்னை கட்டாயப்படுத்துகிறாங்க, என்னுடைய வாழ்க்கையை வந்து நாசமாயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி தன்னுடைய கணவர் வந்து ஒரு ஓரினை சேர்க்கையை சேர்ந்தவர் அப்படிங்கிற மாதிரி எழுதியிருக்கதாக கூறப்படுது. அதன் பேரில் தான் தற்போது பெங்களூர் எழுந்த போலீஸார் வந்து தீட்சித்தை அழைத்து வந்து வழக்கப்பதிவு செய்து விசாரித்தனர். திருமணமான ஓராண்டில் நடந்த இந்த தற்கொலை என்பதால் ஆடியோ விசாரணையும் நடைபெற்று வருது. முடிவில் தீட்சித் அதிரடியாக கைதும் செய்யப்பட்டார். இதற்கிடையில் தீட்சித்துடைய தந்தையான சிவகுமார் மற்றும் தாயாரான லதா ஆகியோரும் நேற்று அதிரடியாக கைது செய்யப்பட்டுள்ளனர். அவர்கள் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு கோவை மத்திய சிறையிலும் அடைத்துள்ளனர்.